ஹலோ யூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறது ஏடி டேலண்டர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்கானிஸ்தானை பற்றி தான் ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஆப்கானிஸ்தானை பற்றி ஒரு நியூஸ் போட்டிருக்கேன். அது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான்கள் நான் யார், அவங்க ரூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்க வந்து முழு ஆப்கானிஸ்தானை எப்படி கைப்பற்றினாங்க, இதை பற்றி தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்கானிஸ்தானில் உள்ள எல்லா பகுதியும் வந்து தாலிபான்கள் கைப்பற்றின போதுனா ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் அவங்களுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு இருக்கு. அது என்ன பிளேஸு? அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி தாலிபான்கள் வந்து ஆட்சிக்கு வந்த டைமில் கூட அந்த பிளேஸை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியலை, இப்போவும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அந்த பகுதியில் தான் ஒரு கிளர்ச்சி குழு இருக்குது. அந்த பகுதியோட நேம் என்ன, அந்த கிளர்ச்சி குழுவெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா, இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா, பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன், பிளைன்லேருந்து ஒரு 2 பேர் விழுந்து இறந்தாங்கன்னு போட்டிருந்தேன். அந்த விழுந்து இறந்ததில் ஒரு செலிப்ரிட்டி இருக்கிறாங்க, அவரோட நேம் என்ன, அவர் யார், அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கிளர்ச்சி குழுவை பற்றி பார்ப்போம். பழங்காலத்தில் ரஷ்யா ஆட்சி அமைக்கும் போதும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்வரும் காலத்தில் தாலிபான்கள் ஆட்சி அமைக்கும் போதும் சரி, கட்டுக்குள் அடங்காத ஒரே பகுதி பஞ்சிசீர் மட்டுமே. அந்த பஞ்சிசீர் மீனிங் 5 சிங்கங்கள் என்று பொருள். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலுக்கு வடக்க இந்துகுஸ் மலையெல்லாம் ஒரு அரண் போல இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு தான் பஞ்சிசீர். இந்த பஞ்சிசீர் வந்து இன்று வர தாலிபான்கள் வசம் வந்து பிடிபடவே இல்லை. அது ஏன் கைப்பற்ற முடியலை, அங்கே கிளர்ச்சி குழு ஒன்று இருக்குது, அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தானின் புகழ்பெற்ற இராணுவ தளபதி அகமது ஷா மசூத், இவர் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சிர் பகுதிகளின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா தாலிபான்கள் இவர்களுடைய நடந்த உள்நாட்டு போரின் போது ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானை வந்து கைப்பற்ற முடியாட்டாலும் பஞ்சிசீர் பகுதிகளை மட்டும் தன் கண்ட்ரோல் வச்சுருந்தார். ஆப்கானிஸ்தானே வந்து கதிகலங்கிட்டு இருக்கும்போது பஞ்சிசீர் பகுதி மட்டும்தான் அமைதியாகவே இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தாலிபான்களின் கொடூர ஆட்சியை வந்து தாக்கு பிடிக்க முடியாத பல மக்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சிசீரை நோக்கி வந்து அடைக்கலம் புகுந்தனர். அந்த பகுதி மக்களுக்கே உணவு பெற்றவராக இருக்கும்போது எல்லா மக்களுக்கும் வந்து அகமது ஷா மசூத் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அடைக்கலம் கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் உட்பட எல்லா வசதிகளையும் பார்த்தீங்கன்னா பஞ்சிசீர் மக்களுக்கு வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி அவர் ரன் பண்ணியிருக்காரு. பெண் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இளம் வயது பெண்களை வந்து கட்டாயப்படுத்தி திருமணம் செய்வதை வந்து தடுத்திருக்காரு. ஆண்களும் பெண்களும் சமம், இந்த மென்டாலிட்டி எல்லாருக்கும் வரணும். அந்த இதை பார்த்திங்கன்னா கல்வியால் மட்டும்தான் இந்த மென்டாலிட்டி எல்லாருக்கும் வரும் அப்படின்னு அவர் கூறி வந்திருக்காரு. ரஷ்யாவின் வெளியேற்றத்திற்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் இருந்த இடைக்கால அரசில் பார்த்திங்கன்னா அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்து இராணுவத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்லேயே வந்து வலிமையாக்கியிருக்காரு. தாலிபான்கள் நாடு முழுக்க வெற்றி பெற்று காபூலை நெருங்கும் போது அவர்களை நகருக்கு வெளியே வச்சு தோற்கடித்து விரட்டியவர் இந்த அகமது ஷா மசூத் தான் பார்த்துடுங்க. அதே மாதிரி அடுத்த 2 சில மாதங்களிலே தாலிபான்கள் வந்து பாகிஸ்தான் இராணுவத்துடன் வந்து காபூலை பிடித்த போது வெளியேறி பஞ்சிசீர் பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்து தாலிபான்களுடன் மோதினார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பல அரசியல் தலைவர்கள் முஜாஹிதீன் தலைவர்களுடன் இணைந்து வடக்கு கூட்டணி என்ற அமைப்பை தாலிபான்களுக்கு எதிராக வந்து தொடங்கினார். ஈரான், ரஷ்யா, துருக்கி, துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் போன்ற நாடுகள் பார்த்திங்கன்னா இவருக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவும் வந்து இவருக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காருனா, நாங்கள் தான் உண்மையான ஆப்கானிஸ்தான் மக்கள், தாலிபான்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. தாலிபான்கள் பார்த்திங்கன்னா அமெரிக்காவே வந்து ஈஸியாக வந்து கையாண்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பயந்தது இந்த அகமது ஷா மசூது மட்டும்தான். அவரை கொல்லக்கு நல்லா ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, முடியலை. முடியாததுனால சமாதானம் பேசியிருக்காங்க, உங்களுக்கு பணம் தரோம், ஆப்கானிஸ்தான் பிரதமர் ஆக்குறோம், உங்கள் கொள்கையை விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அந்த கொள்கையில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்கணும், இது ஜனநாயக ஆட்சியால் மட்டுமே சாத்தியம் ஆகும், வாருங்கள் நீங்களும் வாருங்கள் தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து தாலிபான்களுக்கு உடன்படவில்லை. அப்படி அவங்கள்ட்ட வந்து பேசியிருக்கதா வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் வந்து தவறான இஸ்லாமியத்தை பரப்புகிறாங்க, இதனால் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மக்களை வந்து தாலிபான்களை வறுக்கிறாங்க, அவங்க ஒன்றும் வீழ்த்த முடியாத ஆளே கிடையாது, பாகிஸ்தானும் பில்லடனும் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் தாலிபான்கள் வந்து இவ்வளோத்துக்கு வளர்ந்துருக்காங்க, உலக நாடுகள் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் தாலிபான்களை வீழ்த்து காட்டுவோம்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானும் ரஷ்யாவும் ஆதரிக்க ஒரு நபரை வந்து நம்ம ஆதரிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பின்வாங்கிட்டு, இதுதான் அமெரிக்காவுக்கும் அகமது ஷாவுக்கும் ரெண்டு பேருக்குமே விபரீதமாக மாறியது. 2001 யூரோப்பில் நடந்த பார்லிமெண்ட்டில் பெல்ஜியத்தில் வந்து உரையாற்ற அவர் போயிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா, உங்கள் மண்ணில் வந்து தாக்குதல் நடத்த பில்லேடனும் முல்லா ஓமரம் பிளான் பண்ணியிருக்காங்க, ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அசால்ட்டாக இருந்துச்சு. நம்ம நாட்டில் இவ்வளோ பாதுகாப்பை மீறி எப்படி வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு அசால்ட்டாக இருந்துட்டாங்க.
இதுதான் அவங்களுக்கு வந்து பாதிப்பாக அமைஞ்சிச்சு. 2001 செப்டம்பர் 9 பார்த்தீங்கன்னா ரெண்டு அரபு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் என்று சொல்லிட்டு மசூதை வந்து பேட்டி எடுக்க உள்ளே வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பில்லடன் அனுப்பிய தற்கொலை படையினர். அவங்க வந்து வீடியோ கேமராக்குள்ளே பாம்பை வந்து வச்சுட்டு வந்திருக்காங்க. அது வந்து பாதுகாப்பு சோதனையில் வந்து பிடிபடலை. அவங்க வந்து மசூதுக்கு அறைக்குள்ள போனோடனே அந்த வெடி குண்டு வந்து வெடிக்க செய்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போக வழியிலே வந்து மசூத் இறந்துட்டார். அவர் இறந்தாலும் பார்த்தீங்கன்னா பஞ்சஷீர் பகுதியில் வந்து நிறைய போராளிகளை வந்து உருவாக்கிட்டு தான் இறந்திருக்காரு. சாகச போராளி சேக்குவாரா போன்று ஆப்கானிஸ்தான் மக்களால் மதிக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அகமத் ஷா மசூத் தான் பார்த்துடுங்க. இவர் இறந்த நாளை பார்த்தீங்கன்னா விடுமுறையாக ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த நாட்டுக்கு ரியல் ஹீரோ என்று அடமொழி வேற கொடுத்துருக்காங்க. இவர் இறந்தது அந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். அவர் இறந்த அடுத்த 2 அமெரிக்காவில் உள்ள ரெட்டை கோபுரம் மீது பில்லடன் மட்டும் அவரது அல்கொய்தா படையினர் பார்த்திங்கன்னா விமானங்களால் மோதி தாக்குதல் நடத்தினர். இதுவரை பார்த்திங்கன்னா விமானங்களை வந்து வெடிகுண்டாக யூஸ் பண்ணதா எந்த நாடுமே வந்து பார்த்ததில்லை. இந்த தாக்குதலில் மட்டுமே சுமார் 3000 பேர் இறந்துருக்காங்க. இந்த தாக்குதலை பற்றி ஆல்ரெடி மசூத் வந்து அமெரிக்காவோட வார்னிங் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து அமெரிக்கா வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. இதனால் கோபம் கண்ட அமெரிக்கா பில்லடனை கொல்வதற்காக ஆப்கானிஸ்தானில் இறங்கி 20 தனது இராணுவத்தை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்து இராணுவத்தை வந்து விலக்கியிருக்காங்க. இதனால் தாலிபான்கள் மீண்டும் ஆட்டம் போட தொடங்கி ஒவ்வொரு பகுதிகளாக கைப்பற்றி ஆப்கானிஸ்தான் முழுவதையும் கைப்பற்றிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் இராணுவத்திடம் ஆயுதங்கள் விமானப்படம் இல்லை இருந்தோம் அவங்க வந்து ஈஸியாக வந்து சரணடைந்துட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரே ஒரு பகுதி மட்டும் அந்த தாலிபான்கள் வசம் வந்து சிக்கலை. அது என்ன பகுதின்னு பார்த்திங்கன்னா அதே பஞ்சஷீர் தான். ஆனால் இப்போ அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அப்பனுக்கு தப்பாத பிள்ளை மாதிரி அகமத் ஷா மசூதின் மகன் அகமத் மசூத். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு யாருன்னு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் துணை அதிபர் அம்ருல்லா சலே. அவர் தான் இப்போ அதிபராக வந்து அதிபரை வந்து நாட்டை விட்டு தப்பி போன பிறகு இவர் தான் தன்னை அதிபராக வந்து அறிவிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ அந்த கிளர்ச்சி குழுவை பார்த்திங்கன்னா வழி நடத்துகிறாங்க. நாட்டின் பிற பகுதிகளிலிருந்தும் நாட்டு பற்றி மிகுந்த போராளிகள் பார்த்திங்கன்னா பஞ்சஷீருக்கு வந்து அடைக்கலம் புகுந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் இராணுவத்தில் உள்ள பலரும் பார்த்திங்கன்னா பஞ்சஷீர் போய் அங்கேருந்து தாலிபான்களை வந்து அட்டாக் பண்ணக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முடியாத பல மக்களும் வேறு வழி இல்லாமல் பஞ்சஷீரில் போய் அடைக்கலம் பூந்திருக்காங்க. இந்த டைம் வேறு தாலிபான்கள்ட்ட நிறைய ஆயுதங்கள் வேறு இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் இராணுவம் வந்து சரணடைந்ததுனால அவங்கள்டருந்து கைப்பற்றின நிறைய ஆயுதங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விமானங்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்தாலும் தாலிபான்களில் யாரும் விமானம் இல்லாதனால அவங்களால அதை வந்து யூஸ் பண்ண முடியலை. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் தாலிபான்கள் வந்து பஞ்சஷீரில் வந்து ஆட்சியை கைப்பற்றுவாங்களா இல்லாட்டா அப்பாவை மாதிரி தாலிபான்களை வந்து மசூத் வந்து விரட்டி அடிப்பாரா இன்னும் கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிடும். ஆனால் கண்டிப்பாக உலக நாடுகளெல்லாம் சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக வந்து தாலிபான்களை வந்து நாட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியும். செகண்டாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோன்னா அந்த விமானத்துக்கு டயரை பிடிச்சி தொங்கி போய் இறந்த அந்த நபரை பற்றி தான் பார்ப்போம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இறந்தாங்க. நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த ரெண்டில் ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈமன்னு பார்த்தீங்கன்னா ஜாகி அன்வாரி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீம் ஃபுட்பால் பிளேயர். 19 இந்த செலிப்ரிட்டிக்கே இந்த நிலமைனா சாதாரண மக்களெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் உலக நாடுகளெல்லாம் கண்டிப்பாக தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அப்போந்தான் தாலிபான்களை வந்து இந்த நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்க முடியும். இல்லாட்டா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி விரட்டி அடிக்கணும் அவங்கள உலக நாடுகளெல்லாம் தலையிட்டு. இல்லாட்டா அந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் சேஃபாக அகதிகளாக வந்து கூட்டி வரணும். அப்போ தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்.